அதிமுக பொதுச் செயலாளர் ஆகியுள்ள சசிகலா அடுத்ததாக முதல்வர் பதவியை நோக்கி காய் நகர்த்தி வருகிறார். முதல்வர் பதவியில் நீடிப்பதற்கு எம்எல்ஏ ஆக வேண்டிய கட்டாயம் இருப்பதால் எந்த தொகுதியில் போட்டியிடலாம் என்று சசிகலா தீவிரமாக ஆராய்ந்து வருகிறார். இந்நிலையில் அதிமுகவில் சசிகலாவை பிடிக்காத ஜெயலலிதா விசுவாசிகள் ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபாவை ஆதரித்து வருகின்றனர். டிநகரில் உள்ள வீட்டில் நேற்று தனது ஆதரவாளர்களை சந்தித்த தீபா இக்கட்டான சூழ்நிலையில் தன்னை ஆதரிப்பதற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தார். மேலும் தனக்கு தொடர்ந்து மிரட்டல்கள் வருவதாகவும் அதற்கெல்லாம் தான் ஒருபோதும் பயப்படப் போவதில்லை என்றும் உறுதியுடன் தீபா கூறியதாக கூறும் அவரது ஆதரவாளர்கள், சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆவதற்கு அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் வரவேற்பு இருந்தாலும் அடிமட்ட தொண்டர்கள், குறிப்பாக அதிமுகவின் மிகப்பெரிய ஓட்டு வங்கியான பெண்கள் சசிகலாவின் தலைமையை சுத்தமாக விரும்பவில்லை என்று கருதும் தீபா, மேல்மட்ட தலைவர்கள் உதவியுடன் சசிகலா முதல்வர் ஆனாலும் 6 மாதத்திற்குள் எம்எல்ஏ ஆக வேண்டிய கட்டாயம் இருப்பதால் அவர் எங்கு போட்டியிட்டாலும் அவரை தோற்கடிக்க வேண்டும் என்று தீவிரமாக இருப்பதாக கூறுகின்றனர். மேலும் சசிகலா எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அவரை எதிர்த்து போட்டியிட தான் உறுதியாக இருப்பதாகவும் ஜெயலலிதாவின் உண்மை விசுவாசிகள், குறிப்பாக பெண்கள் தனக்கு பெரும் ஆதரவு அளிப்பார்கள் என்றும் தீபா கூறி வருவதாக தெரிவிக்கின்றனர். ஜெயலலிதாவின் துணிச்சல் தீபாவிற்கும் அப்படியே இருப்பதாக உற்சாகப்படும் அவரது ஆதரவாளர்கள், தீபா எங்கு போட்டியிட்டாலும் ஜெயலலிதாவின் உண்மை விசுவாசிகள் மற்றும் பெண்களின் ஆதரவுடன் அவர் வெல்வது உறுதி என்றும் கூறி வருகின்றனர். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.